காலம் கடைசியாய் கொண்டிருக்கிறது உண்மை. கொடூரமான நாட்களுக்குடாய் சபை போய்கொண்டிருக்கிறது, தேசம் போய்கொண்டிருக்கிறது உண்மை. கவனியுங்கள், இன்றைக்கு ஆலயங்களை இடித்து இன்றைக்கு தெய்வ ஜனத்திற்கு விரோதமாய் எழும்பி பலவிதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். வார்த்தையை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்திய தேசம் மகா கொடூரத்தின் பயங்கரமான நிலைமைக்குள்ளாய் இந்திய தேசம் நிச்சயமாய் போகும். சீனா பட்டத்தில் எத்தனை ஆலயங்கள் இடிக்கப்பட்டு அந்த தேசத்தில் எவ்வளவு கொடூரமாய் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டார்களோ அது நிமித்தமாக தான் இன்றைக்கு ஒரு கோழி செத்து விழுகிறதை போல ஜனம் நொடி பொழுதுல செத்து விழுந்து கொண்டிருக்கிறது. அதை விட மோசமான சூழ்நிலை இந்திய தேசத்தில் நிச்சயமாய் வரும். தேவ பிள்ளையே, இந்த எச்சரிப்பின் வார்த்தையை கேட்டு இனி வரும் சந்ததியை தேவ பயத்தோடு நீங்கள் வளர்ப்பீர்கள் என்றால் தப்பிக்கொள்ள முடியும். இல்லாட்டினா வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை பாதி முடிஞ்சு போச்சு. இனி வரும் சந்ததியை இந்த அழிவிலிருந்து இந்த மகா பயங்கரத்திற்கு வேத வசனத்தின்படி நீங்கள் நடத்தவில்லை என்றால் இனி வரும் சந்ததியின் கண்ணீரை நீங்கள் பார்த்து நீங்களும் கண்ணீரும். மகா கொடூரமும் மகா பயங்கரமான நாட்கள் இந்திய தேசத்திற்கு சீக்கிரமாய் வந்து ஆட்சியாளர்களால் தடுக்க முடியாது, எப்படிப்பட்ட ஞானிகளாலும் தடுக்க முடியாது, விஞ்ஞானிகளும் தடுக்க முடியாது, மருத்துவ உலகம் தடுக்க முடியாது, ஒருவரும் தடுக்க முடியாத, கிரியே செய்ய முடியாத ஒரு ராக்காலம் இந்திய தேசத்திற்கு சீக்கிரமாய் வரும். இது நிச்சயம், எந்த விதமான மாற்றம் இல்லை. அதற்குள்ளாக தேவ ஜனமாய் நீங்க அதற்காக தான் இப்படிப்பட்ட கடைசி நாட்களின் செய்திகளை வேத பாடங்களை சபைக்கு நாங்கள் ஆயத்தப்படுத்தி உங்களுக்காக நாங்கள் முன்பாய் சபையானது காக்கப்பட வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கை காக்கப்பட வேண்டும் என்றால் வருகையில போகணும்னா உங்களுடைய பிள்ளைகளோடு போகணும்னா இன்னும் பரிசுத்தப்பட்டு ஆயத்தப்பட வேண்டும் என்றால் ஆயத்தப்படுவீர்கள் என்றால் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எதற்காய் உங்களை வேறு பிரித்தாரோ அதற்காய் உங்களை சபையில கொண்டு வந்திருக்கிறார். சபையானது பரிசுத்தப்பட்டு வருகையில போவதற்கு சபையை இந்த நாட்களிலே ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். உலகமும் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாமே அவருடைய வருகையை வெளிப்படுத்தும். ஒருவேளை இந்த வார்த்தை வேடிக்கையான வார்த்தையாக இருக்கலாம், ஒருவேளை காலையோடு அசட்டை பண்ணி மறந்துவிட்ட வார்த்தையாக இருக்கலாம், ஆனால் தைரியமாய் ஆணித்தரமாய் உறுதியாய் நான் சொல்லுகிறேன், இந்திய தேசம் மகா பெரிய கொடூரத்திற்குள்ளாய் நிச்சயம் போகும். மாற்றம் இல்லை.